எங்கள் வீட்டில் உள்ள பேசிக் மொபைல் வந்து ரிப்பேராக போயிடுச்சு. சரி, அதை ரிப்பேர் பண்ணலான்னு பார்த்தா ரிப்பேர் பண்ண முடியல. சரி, புது ஃபோன் வாங்கலான்னு கடைக்கு போனோம். பார்த்தா அங்கே எல்லாம் பெரிய பெரிய ஃபோனாக, டிஸ்பிளேவா, பெருசு பெருசாக கல் மாதிரி இவ்வளோ பெருசு பெருசாக இருக்குது. இதெல்லாம் எனக்கு ரொம்ப பெருசாக தெரியுது. அவ்வளோ பெருசு பெருசாக அடித்து வச்சுருக்கணும். எல்லாம் எவ்வளோ அகலத்துக்கு என்ன ஹைட்டுக்கு இருக்குது. ஒரு ஒரு ஃபோனும் செம்ம டிஸ்பிளே, சூப்பராக நல்லா பெருசு பெருசாக இருக்குது. நான் ஃபோன் வாங்கினா மட்டும் எனக்கு சின்னதாக தெரியுது, ஒடுக்கமாக தெரியுது. இது எல்லாம் அகலமாகவும் இருக்குது, நீளமாகவும் இருக்குது. அவ்வளோ பெரிய ஃபோனாக தெரியுது. என் ஃபோனை கொண்டு போய் பக்கத்தில் வச்சா ரொம்ப சின்னதாக தெரியுது. நான் வச்சுக்கிறதும் டிஸ்பிளே ஃபோன் தான், ஆனால் இது ரொம்ப சின்னதாக தெரியுது. இதெல்லாம் பாருங்கள், எவ்வளோ பெருசாக, நல்லா அகலமாக, விசாலமாக, நீளமாக இருக்குது. அவ்வளோ பெருசாக கையில் வச்சுருந்தாலே ரொம்ப ஜைஜான்டிக்காக, அவ்வளோ பெரிய ஃபோன் கையில் வச்சுருக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருக்குது. வச்சுருக்கிற டிஸ்பிளேக்கு வச்சுருக்கிற எல்லா ஃபோனும் அப்படி தான் இருக்குது. அதெல்லாம் இந்த மாதிரி ஃபோனு இவ்வளோ பெருசாக இருக்கா அப்படிங்கிறதே நான் அங்கே போய் தான் பார்க்குறேன். அது வரைக்கும் எனக்கு எல்லாம் சில பேர் கையில் அவ்வளோ பெரிய பெரிய ஃபோனாக வச்சுருப்பாங்க, இந்த ஃபோனில் எங்கே வாங்கியிருப்பாங்க, இவ்வளோ பெருசாக இருக்கே அப்படின்னு நினப்பேன். கடைசியில் ஒரு ஷோரூம் போய், சும்மா ஒரு சாதாரண ஷோரூம் போய் பார்த்தா எல்லா ஃபோனும் அவ்வளோ பெருசாக இருக்குது. பெருசு பெருசாக என் ஃபோன் இத்தனை உண்டு தெரியுது. நோக்கியால் கூட